ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு வீட்ல ஐஸ்வரியங்கள் பெறிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே அதாவது குட் சைன் சொல்வாங்க. அதாவது இது நல்ல சிம்பிள் நல்ல சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு முக்கியமா தேவை. குறிப்பா பார்த்துட்டேல்னா வீட்டுக்குள்ள உள்ள என்டர் ஆகும் பொழுது மாவளை அடிக்கடி மாத்திக்கிறது மாவளை கட்டிறது மாவளை எத்தனை சார் கட்டணும்? 16 கட்டலாம் 21 கட்டலாம் ரொம்ப விசேஷமா இருந்துருக்கும். மா இலையை எப்படி சார் கட்டிறது? கொத்து கொத்தா கட்டணுமா இல்லை தனித்தனியாக கட்டணுமா? அந்த தனி மாவளை எடுத்து முன் மடித்து கட்டுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாவளை ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு முன்னாடி வேப்பம். இந்த வேப்பம் வந்து கொத்தாக ரெண்டு பக்கம் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ளே யாராவது வரும்போது அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது இது கிருமி நாசினியும் சொல்லுவோம், அதேமாதிரி அவளுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுனால் அது நிச்சயம் மாற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டினுடைய வலது பக்கத்தில் பார்த்துட்டோம்னா உப்பு டெய்லி இத்தினோண்டு ஒரு டம்ளரில் வச்சுக்கிறதும் அதை எடுத்து கரைச்சி அதனைக்கு சாயந்தரமே கரைச்சி ஊற்றிடுறது வெளியில் ஊற்றிடுறதாம். அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய செடி அந்த செடி துளசி அல்லது பில்வமாக இருக்கக்கூடாது, அதை சுவாமிக்கு பயன்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. அது மற்ற செடிகளுக்கு நீங்கள் போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படின்னா மண்ணில் போட்டுடலாம். ஆக இந்த உப்பு வந்து திருஷ்டிகளை போகக்கூடியதாக இருந்துருக்கும். ஒன்று அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னாடி அந்த கதவில் வந்து ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி மஞ்சளில் வரைஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு முன்னாடி வேல் மாட்டிக்கிறது அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய வீட்டில் முந்தியெல்லாம் உழைப்பு இருந்துகிட்டு இருந்தது சார், இப்போ என்னமோ தெரில அந்த உழைப்பு கம்மியாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தோன்னா குதிரை ஆட மாட்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் திருஷ்டி பிள்ளையார் வச்சுக்கிறது அதுவும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டை திறந்தோன்னே உள்ளே நுழையும் போது வெங்கடாஜலபதி சுவாமியினுடைய படம் இல்லை மகாலட்சுமியினுடைய படம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஆனால் சில வீடுகளுக்கு தான் அது, எல்லா வீடுகளுக்கும் அது கிடையாது. சில வீடுகளுக்கு பார்த்துட்டோன்னா அப்படி இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஏன்னா எதிர்த்தாப்பில் என்ன இருக்குது, சுவாமியை வைக்கிற எதிர்த்தாப்பில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். சில வெற்று இடங்கள் இருந்ததுன்னா தப்பு கிடையாது. அல்லது சில கடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன கடைன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே போல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுவாமி படம் ரூமில் முழுமையாக எல்லா சுவாமி படங்களையும் வச்சுக்கிறது நல்லது. இல்லை சார், சில பேர் சொன்னால் தேவையான படம் மட்டும் வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா படங்களும் வச்சுக்கணும், அதுக்கு தகுந்த நைவேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி சுவாமி படங்கள் வைக்கும்போது திருப்தியாக நிம்மதியாக ஒரு செகண்டில் சுவாமி கும்பிட போகிறதோட நிதானமாக இருந்து சுவாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் நிறைய விக்கிரகங்கள் மட்டும் பார்த்து வைக்கணும். விக்கிரகங்கள் மட்டும் நிறையா வச்சுட்டு அதுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் இருந்தால் தப்பு. அதனால் விக்கிரகங்களை பார்த்து வச்சுட்டு அதுக்கு நித்திய பூஜை நித்திய நைவேத்தியம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் சந்தி வேலையில் பார்த்துட்டேன்னா வீட்டில் குழந்தையில திட்டுறது அதுமாதிரி வீட்டில் சண்டை போடுறது அறவே தவிர்த்துக்கு நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் என் கஷ்டம் என் குழந்தைக்கு தெரியட்டும், என் கஷ்டம் என்னென்னு என் குழந்தைக்கு புரியட்டும்னு அவன் முன்னாடி கஷ்டத்தை தயவு செய்து பேசாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி நடந்தது, இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் முன்னாடி காமிச்சுக்காதீங்கோ, சந்தோஷத்தை மட்டும் காமிச்சு கொடுங்க. அதேமாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுனா என்ன, சம்பாத்தியத்தோடைய கஷ்டம்னா என்ன, இன்றைக்கி ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு உணர்த்தக்கூடியதாகவும் இருந்துருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பார்த்துட்டோம்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது, சார் மீன் தொட்டி வச்சுக்கலாமா, வந்து இந்த கிளிகள் வச்சுக்கலாமா, அதாவது பறவைகள் வைக்கிறது, நீங்கள் வைக்கிறதெல்லாம் நல்லது, அது வைக்கிறதுனால தப்பு கிடையாது, ஆனால் அது நிம்மதியாக இருக்கா? ஏன்னா அது வந்து உயிருள்ள ஒரு ஜீவன், நீங்கள் நல்லா வாங்கிக்கோங்க மனசில், அது ஒரு உயிருள்ள ஜீவன். அழகாக மீன் தொட்டி வச்சுருக்கேன், அந்த மீன் தொட்டி இத்தினூண்டு இருக்குது, அந்த மீன் வந்து அது போயிட்டு வர்றதுக்கு கூட இடம் கிடையாது, அதுக்கு ஆக்சிஜனை போட்டு அதை ரொம்ப சிரமப்படுத்தி அது யதார்த்தமாக அழகாக சுற்றின்னு இருக்கக்கூடிய அந்த மீனை வந்து நம்ம ரொம்ப சிரமப்படுத்தவும் கூடாது, அது நம்ம வீட்டில் அது நடக்கவும் கூடாது. அதே மாதிரி அந்த கிளி கூண்டாக இருந்தாலும் சரி அதை போட்டு ரொம்ப சிரமப்படுத்துறத தவிர்த்துக்கிறது நல்லது. அது சந்தோஷமாக இருந்ததுன்னா நம்ம வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் வைக்கிறது தப்பு கிடையாது, வச்சால் அதுவுக்கும் திருப்தியான இருக்கணும். ஏன்னா அது மன துக்கப்பட்டு அந்த சப்தம் போட்டுதுன்னா அது நமக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டேன்னா வீட்டில் நெகட்டிவாக படக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் வச்சுக்காதீங்க, அதை உடனே டிஸ்போஸ் பண்ணுறது, உடஞ்ச படங்கள் அதேமாதிரி வாட்ச் ஓடாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து ரேடியோ இருக்குது அது ஓடுறதே கிடையாது, அப்படியெல்லாம் வைக்க முடியாது. அதே மாதிரி கை கடிகாரம் வந்து நம்ம கட்டுறோம், எனக்கு ஓடுறது இல்லை ஆனால் நான் கட்டின்னு இருக்கேன், அப்படிலாம் கட்டாதீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டமான நபர்கள் முகத்தில் டெய்லி முழிக்கிறது, உங்கள் கையை நீங்கள் பார்த்துக்கிறது, நல்ல சிம்பிள் வேலு அல்லது திருசூலம் அல்லது சுவாமி படம் அல்லது கண்ணாடி இந்த மாதிரி முழிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா திங்கிங் நிறையா ப்ராசஸிங் விடக்கூடாது, நிறையா யோசனைகள் இருந்ததுன்னா அந்த யோசனைகளை கம்மி பண்ணிக்கோங்க. சுவாமி நாமத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் இருக்கும். டெய்லி நம்ம குளிக்கிறோம், கை சுத்தம் பண்ணுறோம், எல்லாம் சரி, இந்த மனதை சுத்தம் பண்ணுறதுக்கு மந்திரங்களும் தெய்வ வழிபாடும் தான் ரொம்ப தேவை. நல்ல விஷயங்களை நினச்சல்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். மகாலட்சுமியை வேண்ட வேண்ட வீட்டில் செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
எந்த காரியம் நடக்காது அப்படிங்கறத நினைக்காதீங்க நிச்சயம் நடக்கும் அப்படிங்கற ஒரு சிந்தனை பண்ணுங்க ஒருவேளை அஸ்ட்ராலஜி நம்ம பார்த்தா கூட அங்க நடக்காதுன்னு நம்ம சொன்னா கூட கண்டிப்பா வா சொல்றது நிச்சயம் பலன் கொடுக்கும் ஆனாலும் தெய்வ அனுகிரகத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும்ங்கறத நிச்சயம் நினைங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் துக்கம் கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்குறதா அதையும் தாண்டிய ஒரு நல்ல சிந்தனைகள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்கும் இதெல்லாம் வீட்ல பாசிட்டிவ் தரக்கூடிய அற்புதமான விஷயம் இன்றைய தினத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு சிலது நான் இப்ப சொல்லிருக்கேன் இதெல்லாம் கடைபிடிச்சோம் அப்படினு சொன்னா வீட்ல பாசிட்டிவான எனர்ஜி கூடும் வீட்ல வந்து மங்களகரமான சூழ்நிலைகள் வரும் செல்வ செழிப்பு வரும் சௌபாகியங்கள் கூடி வரும் வீட்ல செல்வ செழிப்பும் சௌபாகியமும் நிம்மதியும் கூடி வந்தாலே எல்லாமே அற்புதமா மாறும்னு சொல்லி மனசுல இருக்கக்கூடிய கஷ்டமா இது நடக்குமா நடக்காதாங்கற கவலை கவலையே படாதீங்க முருகப்பெருமான வேண்டுங்க நிச்சயம் வெற்றி வரும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரம் உங்கள் ஜோதிஷ ஆச்சாரியார் மகேஷ் நன்றி